வெல்கம் டு சர்ச்சு சமையல். புரட்டாசி மாசம் சனிக்கிழமை அப்படின்னாலே வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிதாங்க நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பெருமாளுக்கு உகந்த நாள் வந்து எங்க ஊர்ல வந்து தாந்தோன்றி மலை அப்படிங்கிற இடத்துல வந்து தாந்தோன்றி மலை பெருமாள் இருக்காரு. அங்க வந்து எல்லாருமே வந்து சனிக்கிழமை போய் வழிபடுவாங்க. விரதம் இருந்து அங்க போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து விரதம் விடுறவங்களும் உண்டு, விரதம் விட்டுட்டு கோவிலுக்கு போறவங்களும் உண்டு. இதுல நிறைய பேர் என்னன்னா மயார் பூசை அப்படின்னு கொடுப்பாங்க, அதாவது மாயவர் பூசை அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தி காலத்துல எல்லாம் வந்து பசுமாடு வச்சுக்கிட்டு சங்கு சேகண்டி எல்லாம் பிடிச்சி வீடு வீடா வந்துட்டு மணி அடிச்சுட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டு ஒரு சந்தி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு போட்டுட்டு அந்த சங்கு பிடிச்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சு மற்றவங்களுக்கும் எல்லாரையுமே கூப்பிட்டு உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. ஒரு சிலர் வந்து அதை வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. எங்க காம்ப்ளெக்ஸ் இருக்காங்க குமரேசன், அவங்க வந்து மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காங்க. நாங்க எங்க வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து வருஷா வருஷம் எங்களை கூப்பிடுவாங்க. நானே எங்க வீட்டுல அவரே எங்க பொண்ணு எல்லாருமாவே நாங்க போவோம். இந்த வருஷமும் அங்க போயிருந்தோம். இந்த வருஷம் அந்த மயார் பூசைங்கிற மாயவர் பூசைய உங்களுக்கு இன்னைக்கு நான் காட்ட போறேங்க. அங்க எப்படி எல்லாம் சாமி கும்பிட்டாங்க சாப்பாடு போட்டாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வீடியோவா கொடுக்குறேங்க. ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு அங்க போயிட்டு இருந்தது. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அப்படின்னாலே தாந்தோணி மலையில் சரியான கூட்டமாக தாங்க இருக்கும். அதுவும் வந்து கல்யாண மண்டபங்கள் சத்திரங்கள் எல்லாமே வந்து கூட்டம் நிரம்பி வழியும். அங்கங்கே அன்னதானங்கள் எல்லாமே நிறைய நடக்கும். அதனால் வந்து குமரேசன் அவங்க வந்து இந்த சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடத்துல வச்சு எப்பயுமே வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. இப்போ என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம். பாயசங்க, ரவா பாயசம், முட்டைக்கோஸ் பொரியல், சாம்பார், சமையல் ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. ரசமும் ஆயிடுச்சு. அடுத்ததாக புளிக்குழம்பு ரெடியாக இருக்குங்க. பரங்கிக்காய் பொரியலும் ரெடி. இன்னும் உருளைக்கிழங்கு ஆயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ பஜ்ஜி ஒரு பக்கம் போட்டுட்ருக்காங்க. பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நான் அவர்கிட்ட வந்து நீங்கள் அளவுகள்லாம் எப்படி போட்டீங்க அப்படின்னு கேட்குறேன். வாங்க இப்போ நம்ம அவர் சொல்கிற அளவுகளை பார்த்துடலாங்க. இப்போ பஜ்ஜி மிக்ஸுக்கு என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? பெருங்காய தூளுங்க, அரிசி மாவு, உப்பு, கடலை மாவு. கடலை மாவு, கடலை மாவு எவ்வளவுக்கு? அரிசி 100 கிராம். 100 கிராம் தான் அரிசி மாவு போடுவீங்களா? கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு. நல்லா சூப்பரா புசு புசுன்னு வந்திருக்கு. பாக்குறதுக்கே சாப்பிடணும் போல இருக்கு. இல்ல அரிசி மாவிய குறைவான அளவு சேர்க்கறீங்க? அரிசி மாவு கம்மியா போற வரைக்கும் சாப்பிட்டா வரும். சாப்பிட்டா வரும், சாப்பிட்டா வரும். அரிசி மாவு ரொம்ப போனா கெட்டி ஆயிடுச்சு. நாங்க ஒரு மணிக்கு முன்னாடியே சீக்கிரமாவே சமையல் முடிச்சிட்டாங்க. மெயின் ரோட்ல சத்திரம் இருக்குங்க. சத்திரத்துக்கு பின்பக்கம், சத்திரத்துல உள்ளே எல்லாம் வந்து புக் ஆயிடுச்சு. அதனால சத்திரத்துக்கு பின்பக்கம் இருக்கிற இந்த காளி இடத்துல தான் எப்பயுமே வருஷா வருஷம் குமரேசன் அவங்க வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. அவங்க தாதன்களையெல்லாம் வர சொல்லி இங்கே சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுவாங்க. இந்த இடம் வந்து ரொம்பவே சௌகரியமாக இருக்கும், நல்ல நிழலாகவும் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே பார்த்துடலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து மாத்து விரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வேஷ்டியை விரித்து சாதம் கொட்டி வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கிறாங்க. குட்டீஸுங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள் விளக்கேற்றி வச்சு எல்லாமே ரெடியாக பூவெல்லாம் போட்டு நாமம் போட்டு பெருமாளை வந்து அந்த சாதத்திலேயே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ படையலும் போட்டு இப்போ எல்லாமே ஒவ்வொன்றா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாயசம், பஜ்ஜி, பரங்கிக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் சாம்பார் ரசம், புளிக்குழம்பு எல்லாத்தையுமே இலை போட்டு அதில் வந்து பரிமாறி சாமி கும்பிட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அப்புறமா வந்தவங்கெல்லாம் சாப்பிடுங்க. இப்போ சங்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு பத்தி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு விளக்கேற்றி இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்குமே எல்லாருக்குமே வந்து இலை போட்டு உணவெல்லாம் பரிமாறி அவங்க சங்கு பிடிச்சி அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிடணுங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாமே இலை போட்டு பரிமாறிட்டுருக்காங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமையோட சிறப்பு என்னென்னா, இந்த தாதன்களுக்கு முதல்ல உணவு அழிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ணும். இப்போ குமரேசன் வந்து அவங்களுக்கு தட்சிணையும் ஒரு ஒருத்தருக்கும் வெத்தலை பாக்கில் வைக்கிறாங்க. அது வந்து நம்ம பெரியத்த போல் எவ்வளோ வேணால் வைக்கலாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து குமரேசன் வந்து தட்சிணையும் வச்சுட்டு வராங்க. இப்போ அடுத்ததாக குமரேசன் வந்து சாம்பிராணியில் காட்டிட்டு அந்த தேங்காய் உடைக்கும் போது அங்கே வந்து அந்த கோவிந்தா கோஷம் எப்படி எழும்புதுங்கிறத நீங்களே பாருங்கள்.
எல்லாரும் கோவிந்தா கோஷம் எழுப்ப அங்கே தாதன்களுக்கு உணவு பரிமாறிச்சு. அவங்க வந்து எல்லாருமே வந்து சங்கு பிடிச்சி செகண்டி அடித்து இந்த மாதிரி தேங்காயெல்லாம் உடச்சி வச்சு அதுக்கப்புறமா நீர்வளாகி சூடம் ஏற்றி அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிட்டாங்க. இப்போ இங்கே காட்டுற இந்த சாம்பிராணி வந்து அவங்களோட இலைக்கும் கொண்டு போய் குமரேசன் வந்து காட்டிட்டு வராங்க. கோவிந்தா கோஷமும் அந்த சங்கு மணி சத்தமும் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. வருஷா வருஷம் இன்னுமே நிறைய பேர் வருவாங்க. இந்த வருஷம் வந்து மூணாவது வாரம் அப்படிங்கிறதால வந்து எல்லா மண்டபத்துக்குமே நிறைய பேர் போயிட்டாங்க. இங்கே ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சும் வருவாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு குமரேசன் சொன்னாங்க. இப்போ அவங்க இலைக்கு எல்லாமே சாம்பிராணி காட்டிட்டு அதே மாதிரி நீர் விளாவுறாங்க. நீர் விளாவுறதுமே வந்து மூணு முறை நீர் விளாவிட்டு அதுக்கப்புறமா தான் சூடம் காட்டுறதுக்காக போகிறாங்க. இப்போ வந்து குமரேசன் வந்து இங்கே கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த சாத படையலுக்கு நீர் விளாவிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ சூடம் ஏற்ற போகிறாங்க. வெங்கட்ரமண பெருமாள் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிவிட்டு அந்த கோவிந்தா கோஷம் மட்டும் தீபாராதனை முடிகிற வரைக்குமே நிற்கலைங்க. இப்போ குமரேசன் வந்து தீபாராதனை காட்டுறாங்க. தீபாராதனை மூணு முறை காட்டினதுக்கப்புறமா அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அந்த தாதன்கள்லாம் அவங்களோட இலைக்கு எல்லாமே கொண்டு போய் இப்போ தீபாராதனை காட்டிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்திருக்கவங்களுக்கு எல்லாமே தீபாராதனை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தீபாராதனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து தீபாராதனை கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் அவருக்கு தான் முதல் தீபாராதனை கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா எனக்கும் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் தீபாராதனை எடுத்துக்கிட்டோங்க. இந்த மாதிரி மூன்றாவது வாரம் சனிக்கிழமை நானும் எங்கள் வீட்டில் அவருமே போய் குமரேசன் அவங்க கொடுத்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானத்துலேயும் கலந்துட்டு வந்தோம். இப்போ அவங்களுக்கு எல்லாமே உணவு பரிமாறப்பட்டுச்சு இல்லைங்களா, அவங்க வந்து இப்போ இவங்களை வாழ்த்துறாங்க. அதாவது அன்னதானம் பூஜை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மயார் பூஜை கொடுக்குறவங்கள வாழ்த்திட்டு அதுக்கப்புறம்தான் உணவு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க குமரேசன் வந்து ரொம்ப சிறப்பாக மயார் பூஜை முடித்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து தீபாராதனை முடிச்சுட்டு வெளியில் சாப்பிட்றதுக்கும் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லா டேபிள்லாம் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் வந்து அதே மாதிரி தலைவாழை இலையும் போடப்பட்டுச்சுங்க. மரத்தடி நிழலில் பெருமாளோட அனுகிரகத்தால் நல்ல வயிறு நிறைஞ்சு பஜ்ஜி பாயசத்தோட திருப்தியாக சாப்பிட்டு நானும் எங்கள் வீட்டில் வரோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பினோங்க. அங்கே சமையல் செய்ய வந்திருந்தவர் கடைசி வரைக்கும் அவரோட கடமையை செஞ்சுட்டே இருந்தாருங்க. அவர்கிட்ட போய் நம்ம சாப்பாடு எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற தகவலையும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கிளம்புனாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் இல்லைங்களா. இப்போ எங்கள் வீட்டில் அவர் சாமி கும்பிட்ற இடத்துல குமரேசி இருக்காங்களா பார்த்து சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ உள்ளே அந்த ரூம்குள்ளே போயிட்டுருக்காங்க. பாருங்கள் இப்போ எல்லாருமே வந்து அடுத்த பந்திக்காக உட்கார்றதுக்கு தயாராகிட்டுருக்காங்க. அப்படியே இலை எல்லாமே எடுத்து போட்டுட்ருக்காங்க. பஜ்ஜிக்கு மறுபடியும் மாவு கரைச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம குமரேசிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம், சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போனோங்க. குமரேசி எப்பயுமே வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு நமக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி பூ வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு நாங்களும் அன்போடு விடைபெற்று கிளம்புனாங்க. அங்கே வந்திருந்தவங்க எல்லோரும் அடுத்தடுத்த பந்திகளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை, அதாவது மூன்றாம் சனிக்கிழமைன்னு இல்லை, ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மண்டபத்துலேயும் தாந்தோன்றி மலையில் வந்து இந்த மாதிரி பயங்கரமான கூட்டம் இருக்குங்க. அங்கங்கே அன்னதானங்களும் நடக்கும், கோவிலை சுற்றிலும் நல்ல கூட்டம் இருக்கும். தாந்தோன்றி மலையிலையும் வந்து அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குங்க. தானாக தோன்றிய பெருமாள் அப்படிங்கிறனால எங்கள் ஊர் பெருமாளுக்கு தாந்தோன்றி மலை அப்படிங்கிற பேரும் வந்துச்சுங்க. புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் எப்பயுமே வந்து தாந்தோன்றி மலைக்கு சிறப்பு பஸ்ஸு விடுவாங்க, அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும். கரூர்லேருந்தே பஸ் இருக்குங்க. இவங்க தாங்க குமரேசன், எங்கள் காம்ப்ளெக்ஸில் 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்காங்க. நாங்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க எங்களுக்கு. என்னங்க இன்றைக்கி நான் கொடுத்த சாரி குமரேசன் கொடுத்த இந்த மாயவர் பூஜை வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. குமரேசன் கொடுத்த மாயவர் பூஜை தானே இங்கே கரெக்டு. இதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பிறரை மகிழ்வித்து நாமும் மகிழ்வோமாக. நன்றி, வணக்கம், மறுபடியும் சந்திப்போம்.